ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த டவுட் கேட்ட கொஸ்டின் பார்ப்போம். எஸ்எஸ்சியில் கேட்ட கொஸ்டின் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாரு, அந்த கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்கள், ஃபைன் தி எல்சிஎம் ஆஃப் 22, 54, 108, 135, 198. இதுக்கு எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க எஸ்எஸ்சியில், ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 330, ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 1980, ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 1940, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா 1180. இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நான் முன்னாடியே சொல்லிக் கொடுத்தேன். எப்படி சொல்லிக் கொடுத்தேன், 2, 4 இருக்குன்னா இதோட எல்சிஎம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பெரிய நம்பர் எடுத்து பிரிக்கணும், 2 × 2, இந்த 2 இதில் இருக்குது. அப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 4, அதே 2 × 6 எடுத்து என்ன பண்ணணும், இங்கே 2 இருக்குது, இந்த 2 × 3 பிரிக்கலாம், 2 இதில் இருக்குது. அப்போ எல்சிஎம் என்ன பார்த்தீங்கன்னா 6, அதே 2 × 5 இருக்குன்னா, அப்போ எவ்வளோ இருந்தால் பார்த்தீங்கன்னா 5 மட்டும் தான் இருக்குது, இந்த 2 இல்லை. அப்போ 2 மடங்காக இருக்கும், 5 மடங்காக இருக்கும். அப்போ 2 இல்லாதனால 2 இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணால் 10. இதுதான் எல்சிஎம். இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணியிருக்கேன், இருக்கிற பெரிய நம்பர் எடுத்து பெரிய நம்பராக பிரிச்சுக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த 22 ஸ்டார்ட் ஆகி 198 வரையும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது எல்லாத்தோட மடங்காக தான் இருக்கணும் அந்த இடத்துல ஆன்சர். ஓகேவா, இதில் பாருங்கள், 5, 4 கூட்டினா 9. அப்போ 9 நான் சார்க்கு நிறைய சொல்லியிருக்கேன். அப்போ சம்மா டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி பார்க்கும்போது 9 வரணும், 9 வரலாம் அது ஆன்சர் இருக்காது. 3 கூட்டினா 6 வருது, அப்போ கண்டிப்பாக அது ஆன்சர் இல்லை. மீது எல்லா ஆன்சரும் பார்த்தீங்கன்னா பாருங்க, 1, 8 கூட்டணும் 9, 9. அப்போ இது 9 மல்டிபிள், இது 9 மல்டிபிள், இது 9 மல்டிபிள். அப்போ சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் போகணும். எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம் பாருங்க, இங்கே 4 × 2 × 2 பிரிச்சு இருக்குன்னா, அப்போ இது அதே மாதிரி பிரைம் நம்பராக பிரிக்கிறேன். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணி நடுவில் அதே நம்பர் வந்துச்சுன்னா, ஆட் பண்ணால் வர நம்பர் வந்ததுன்னா அது 11 மல்டிபிள் நடத்தும். அப்போ 11 × ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் மல்டிபிள் பண்ணிக்கலாம், 11 × 8. ஓகேவா, இது பிரைம் நம்பர், பட் இது பிரைம் நம்பர் இல்லை. அப்போ இது பிரைம் நம்பராக மாற்றுறேன். அப்போ எப்படி மாற்றுறேன் பார்த்தீங்கன்னா, 2 × 9 எப்படி எழுதலாம், 3² எழுதலாம். ஓகேவா, இப்போ இதை பிரிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே இருக்கிற 4 × 2 × 4 எழுதுற மாதிரி இதை எடுத்து பிரித்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை பிரிப்பேன், இதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கிற நம்பர் விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத நம்பர் எடுத்து கூட மல்டிப்ளை படிப்பேன். இது பாருங்கள், 1, 3, 5. அப்போ ஆட் பண்ண 9 வருது, அப்போ கண்டிப்பாக 9 மல்டிப்ளை ஆகும். அப்போ 9 × 15, அப்போங்க 9 ஆல்ரெடி இங்கே போட்டாச்சு, 3² 9 போட்டாச்சு. அப்போ இதை இதுதான் போடல, அப்போ இது எப்படி பிரிக்கணும் பார்த்தீங்கன்னா, 3 × 5. அப்போ 3 × 5 இது கூட ஆட் பண்ணுற மாதிரி வருது. இது பாருங்கள், 108, 54, 22. இங்கே பாருங்கள், இங்கே 54 இங்கே 108 இருக்குது. அப்போ இதோட மல்டிப்பிளாக இருக்குது, இது 2 மல்டிப்பிளாக 108. அப்போ இதை கண்டுபிடிச்சா போது இதில் ரெண்டும் கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகேவா, அப்போ இதை மட்டும் மாதிரி ஃபேக்டர் பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 1 × 8 = 9. அப்போ 9 × 12, அப்போ 12 எப்படி எழுதலாம், 4 × 3. அப்போ 3 × 4 2² எழுதலாம். ஓகே, இப்போ இதில் எனக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு பாருங்கள், 11 இதில் × 2 × 2² கிடச்சிருக்கு. ஓகேவா, இதை இந்த வேல்யூ வந்திருக்கு. அப்போ இது இதையும் கம்பேர் பண்ணுறது என்ன மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 9 இங்கே போட்டாச்சு, இந்த 15 3 × 5. அப்போ இங்கே ஆல்ரெடி 3² இருக்குது, 9 மட்டும் தான் இருக்குது, இங்கே 3 எக்ஸ்ட்ரா இருக்கிறனால இந்த கியூபை மாற்றுறேன், இன்ட்டு இந்த ஃபைன் அப்படியே போடுறேன். ஓகேவா, அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், 9 × 3 × 9 2² அப்போ 9 இங்கே இருக்குது, இந்த 3 இதில் இருக்குது. பாருங்கள், இது 3² × 3 3³ போட்டாச்சு, எஸ்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா 2² இருக்குது. ஆனால் இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது, 2² இல்லை. அப்போ ஒரு 2 இங்கே இருக்கிறனால இங்கே ஒரு 2. இதை பிரிக்க வேண்டாம், ஏன்னா இதை ரெண்டு முறை மல்டிப்ளை பண்ணியே நான் 108 கண்டுபிடிச்சிட்டேன். அது 54 கண்டுபிடிக்க வேண்டாம், 22 கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன் கண்டுபிடிக்க வேணாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 11 × A1 நம்பர், அப்போ இது 22 வந்துடும். அவ்வளோதான், இப்போ மல்டிப்ளை பண்ண ஆன்சர். இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம், இதை மல்டிப்ளை பண்ணால் 27 2 மல்டிப்ளை பண்ணால் 54 வந்திருக்கு, 54 × இதை மல்டிப்ளை பண்ணால் 10, இது 11. இப்போ 11 54 மல்டிப்ளை பண்ணால் இங்கே பண்ணல, ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரை அப்படியே ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ஆட் பண்ண 9 வருதுன்னா, அப்போ 11 மல்டிப்ளை ஆகுன்னு சொல்லிட்டு 11 எழுதி ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் எழுதிக்கிட்டேன். இப்போ இதே மாதிரி தானே இருக்குது, இப்போ இப்படிக்கே நம்பர் 11 8 எப்படி எழுதியிருக்கேன், ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் எப்படி எழுதி நடுவில் 9 கொடுத்துட்டு இப்படி ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரி பாருங்கள், 11 54 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் 4 ரெண்டு ஆட் பண்ணால் 9, 10 மல்டிப்ளை பண்ணால் 0. ஆன்சர் வந்ததுன்னா 5940. இங்கே பாருங்கள், 1980 இது ஆன்சர் இல்லை, 5940 இது ஆன்சர். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக ரயில்வேலையும் எஸ்எஸ்சிலையும் கேட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தடில் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.